தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை எப்பொழுதும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதும் துதித்து பாட நமக்கு கடமை உண்டு. ஆண்டவர் என்னாலும் எந்த நேரத்திலும் எந்த வினாடியிலும் அவரோடு இணைந்து அவருடைய நினைவிலே வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரின் இறை வார்த்தையை நம்முடைய வாழ்விலே பயன்படுத்துகிறோமோ, எவ்வளவு நினைவு கூறுகிறோமோ, அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்கள் விசாலமாகும். இறை பிரசனம் நம்மை சுற்றி மிகப்பெரிய கோட்டையாக வளரும். அரசன் கோட்டை கொத்தளங்களோடு கூட அவன் பாதுகாப்பா இருப்பது போல, ஆண்டவருடைய இறை பிரசனத்துக்குள்ளே நாம் வாழுகிற பொழுது ஒவ்வொரு வினாடியும் அவருடைய பாதுகாப்பு நம்மையும் நம்மை சுற்றியும் அகலமாக விசாலமாய் கொண்டே போகும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்கிற சங்கீதக்காரனை போல நாமும் மன நிறைவோடு நாம் சொல்ல முடியும். இந்த உணர்வுகளே நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது ரகமைத்தனம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உமது தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தென்று வாழ்ந்து ஆட்சி செய்ய நீங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம், இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம் 14:1-9 முடிய உள்ள இறை வசனங்கள். ஆண்டவர் கூறுவது, இஸ்ரவேலே உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா, உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள், தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும், நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம், அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள், குதிரை மேல் நாங்கள் ஏறமாட்டோம், எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளை என்று இனி சொல்ல மாட்டோம், திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுதின்மையை நான் குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன், அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது, நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் நீலி போல் மலருவான், லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான், அவருடைய கிளைகள் விரிந்து பரவும், அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும், லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான், அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள், கோதுமை போல் தழை தோங்குவார்கள், திராட்சை குடி போல் செழிப்படைவார்கள், லெபனோனை திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் இப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன்.
நான் பசுமையான தேவதாறு மரம் போன்றவன், உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும், ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும், பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள், மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை, ஆண்டவரை என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். மறுபடியும் கூறுகிறேன், திருப்பி சொல்லுங்கள், ஆண்டவரை என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளை உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி, ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே, மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும், ஈசோப்புல்லினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன், என்னை கழுவியருளும், உரைப்பனியிலும் வெண்மையாவேன். பல்லவி, ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளை தூயதர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும், உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி, ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். உம் மீட்பின் மகிழ்ச்சி மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும், என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி, ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தையு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 10:16-23 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதிவுடையவர்களாயும், புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிட ஒப்புவிப்பார்கள், தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என
உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றார். நீ வரப்போகிற காலம் எவ்வளவு மோசமானது என்பதை தம்முடைய சீடர்களுக்கு சொல்கிறார். என் பெயரால் நீங்கள் போகிற பொழுது உங்களுக்கு எத்தகைய எதிர்ப்புகள் வரும், உங்களுக்கு எவ்வளவு துன்பத்தை தரக்கூடிய மனிதர்கள் வாழ்கிற காலம் வரப்போகிறது என்று சுட்டி காண்பிக்கிறார். இயேசு பிறந்ததிலிருந்து அவர் உயிர்த்த பிறகும் அவருடைய பணிகளை செய்கின்ற ஒவ்வொருவருக்குமே இயேசுவுக்கு இருந்த எதிர்ப்பும் அவரை கொல்ல வேண்டும் அகற்ற வேண்டும் என்கிற ஒரு முயற்சி அவர் பிறந்ததிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இயேசு பிறக்கிற பொழுது அவரை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இந்த உலகம் முயன்று கொண்டே இருக்கிறது. எவ்வளவு முயற்சி மேற்கொள்கிறதோ அத்தனையிலும் அது தோற்று போகிறதையும் பார்க்கிறோம். இங்கு இயேசு சொல்கிறார், ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஏனென்றால் ஓநாய்களும் பாம்புகளும் இருக்கிற விரோதிகளும் துரோகம் செய்கிறவர்களும் உங்கள் முன்னால் ஒன்றும் உங்கள் பின்னால் ஒன்றும் பேசுகிற உறவாடி கெடுக்கிற உங்களை அழிக்க நினைக்கிற மனிதர்களிடமே நான் உங்களை அனுப்புகிறேன். அவர்களுக்கு தான் இந்த மீட்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களோடு கூட நான் இருப்பேன். அதற்கு முன்னதாகவே உங்களுக்கு நடப்போக்க போகிறதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். எந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும், எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு என்னுடைய தந்தையின் ஆவியார் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், தெளிவாக்குவார் என்று கூறுகிறது. அன்று மிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்குமே எக்காலத்திலும் எதிர்ப்பு உண்டு. நல்லவர்களுக்கு காலம் இல்லை என்று எல்லா காலங்களிலும் சொல்லுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்பொழுதும் அதேதான், இனி வருங்காலத்திலும் அதுதான். நியாயத்திற்கு காலம் இல்லை. ஏன் நியாயத்துக்கு காலம் இல்லை? நியாயம் அநியாயத்தை போல வேஷம் தரிக்காது, ஆர்ப்பாட்டம் பண்ணாது, கூட்டுச்சதி பண்ணாது, கும்பலாக உறவாடாது. நியாயம் தனித்து நிற்கும். நேர்மையுள்ளவர்கள் மட்டும்தான் கடவுளிடையே குரலை கேட்பார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். முதல் வாசகம், நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். எவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள்? பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. அத்தகைய நேர்மை உள்ளவர்கள் தான் அதை கடைபிடிக்க முடியும். ஒரு 5-star ஹோட்டல் இருக்கு. அந்த 5-star ஹோட்டல்ல உள்ளே நுழைவதற்கு என்று சில டிரஸ் கோடு உண்டு. அங்கே நுழைவதற்கோ அங்கே நடக்கிற ஒரு நிகழ்வுக்கோ ஒரு மீட்டிங் நடக்கிறது என்றால் அங்கே போவதற்குள் அதற்கான தகுதிகளை கடைபிடிக்க வேண்டும். டிரஸ் கோடு, அதற்குரிய தகுதி யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். திருமண விருந்தின் ஆடை எங்கே? ஆடை இல்லாமல் திருமண விருந்துக்குள் போக முடியாது என்று ஆண்டவர் சொன்னது போல அதற்கென்று ஒரு டிரெஸ் கோடு உண்டு. எல்லாரும் அது அந்த இன்விடேஷன் அனுப்பிச்சிருப்பாங்க, என்னென்ன உடை உடுத்தி கொண்டு வர வேண்டும் என்று. எல்லாருமே ஒரே டிரெஸ் கோடா இருக்கணும் என்று ஒரு அழகான ஒரு சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஒரு மேல்மட்ட அதிகாரிகள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியிலே எல்லா அதிகாரம் அத்தகைய தகுதியோட உள்ள போவாங்க. விசிட்டிங் கார்டு, அதுக்குரிய இன்விடேஷன், அதுக்குரிய பாஸ் எல்லாம் கொண்டு போவார்கள். காமித்த உடனே உள்ளே அனுப்புவார்கள்.
அந்த ட்ரெஸ் கோடு இல்லாம மிக ஷாபியான ஒரு அழுக்கான ஒரு அதுக்கு ஒத்தே வராத ஒரு சாதாரண கிழிந்து போன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யாரா உள்ள போக முடியுமா? முடியாது. ஒரு பதவி, அந்த பதவிக்குரிய தகுதி உடையவர் தான் அந்த பதவிக்கு போக முடியும். ஒரு பெரிய கம்பெனிக்கு போகணும், அந்த கம்பெனியில ஒரு பெரிய வேலை காலியாக இருக்கிறது, அந்த வேலையிலே சேர வேண்டும் என்றால் அதற்குரிய படிப்பு படித்திருக்க வேண்டும், அதற்குரிய கல்வி தகுதி வேண்டும், மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க இதெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும், மொழி வளம் இருக்க வேண்டும், ஆளுமை இருக்க வேண்டும், இமோஷனல் மெச்சூரிட்டி வேண்டும், இதெல்லாம் நிறைய இருக்கிற அது எல்லாம் இன்டர்வியூ வைத்து அவர்களுடைய கல்வி தரம், அவருடைய ட்ரெஸ் கோடு, அவருடைய சோசியபிலிட்டி, அப்புறம் அவருடைய மொழி வளம், அவருடைய டெம்பரமெண்ட்டு எல்லாவற்றையும், பங்க்சுவாலிட்டி, பேச்சுத்திறன், பிரச்சனைகளை ஆள் கையாளுகிற ஒரு திறமை, இவற்றையெல்லாம் பார்த்து தான் எடுப்பார்கள். சில இன்டர்வியூ பாருங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு 1000 பேரை கையாளக்கூடிய ஒரு ஒருவருடைய வேலைன்னு வச்சுங்களா, அதுக்கு இன்டர்வியூ போறாங்க. இன்டர்வியூ நடந்து கொண்டிருக்கிற பொழுதே பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் இன்டர்வியூ போறாரு பாருங்க, அவர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார், டார்ச்சர் பண்ணுவார், அப்படியே மென்டல் டார்ச்சர் கொடுப்பார், இமோஷனலா டென்ஷன் ஆகிற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு, ஏதாவது அவருக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் ஒரு இன்டர்வியூ. அவங்க போறாங்க, எல்லாரும் மக்கள் அது பணியாளர் மத்தியில் வேலை செய்கிற பொழுது எல்லாரும் ஒருமா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க, ஒரு சிலர் கலாட்டம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு இமோஷனல் மெச்சூரிட்டி இருக்குதா? இத்தகைய சூழ்நிலையிலே அவர் எப்படி இதை கையாளுகிறார்? எல்லாம் அமைதியா இருக்கிற தொழிலாளர்களிடம் பேசுகிற பொழுது ஈஸியா பேசலாம், ஆனா கேள்வி கேட்கிறவங்க, பிரச்சனை பண்றவங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் எப்படி கையாளுகிறார், அத்தகைய மனிதர்கள் எப்படி கையாளுகிறார், அதுக்குரிய பொறுமை, ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டி, எத்தகைய சூழலையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற ஒரு ஆளுமை இருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்து தான் ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே கேள்வி, ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு நிமிஷம், ஆனா இவர் அதுக்கு மேல டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, சுத்தி நிக்கிறோம், யாரோ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பொறுமையாக அதை எல்லாம் கண்டுகொள்ளாது பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஏடிக்கு போட்டு கேள்வி கேட்டாரு கூட அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறவர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தகுதி இருக்க வேண்டும். அது போல கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பொறுமை இருக்கும், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அன்பு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் மன்னிக்கிற தகுதி இருக்கும். ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார், ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு எத்தகைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் அப்படின்னு உசையா சொல்லுகிறார். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள், கோதுமை போல தழை தோங்குவார்கள், திராட்சை குடி போல செழிப்படைவார்கள், லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும், இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு, நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன், நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன், உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும், ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். தெய்வ பயம் உடையவர்களுக்கு தான் ஞானம் கிடைக்கும். கடவுளுக்கு பயந்து நடக்கிறான் பாருங்க, அவங்களுக்கு தான் நம்ம பொறுமையா இருக்கணும், மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், நாம் பகைவர் அன்பு செய்யணும், பொறுமையா இருக்கணும். கெட்டவங்க இப்ப நல்லா இருப்பாங்க, ஆனா கடைசியில் அழிவு நிச்சயமா அவங்களுக்கு தான் உண்டு. இப்ப அநியாயமா நம்முடைய சொத்தை பறிச்சுக்கிறாங்க பாருங்க, அநியாயமா கொள்ள நரித்தனம் பண்ணி காசு காசுன்னு பேயா அலைகிறவங்க நம்முடைய சொத்தெல்லாம் அழிக்கிறாங்க பாருங்க, எடுத்துக்கிறாங்க பாருங்க. அதனால அவங்க வாழ்க்கை வராது. அவங்க அழிய வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இவ்வாறாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கடவுள் கொடுப்பார்.
கெட்ட வழியில போனவங்க யாருமே, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டவங்க யாருமே நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. இதுதான் ஞானம். கெட்டவனுக்கு துணை போறாங்க பாருங்க, கெட்டவன் எங்க போய் உள்ள போறானோ அத்தனை பேர் அங்கதான் போவாங்க. ஆண்டவரந்தி அந்த தீ பெய் பிடித்தவனிடம் இருந்து அந்த பிசாசுகளை வெளியே போக சொல்றாரு, எங்களை பந்து பண்டி கூட்டத்துக்குள்ள அனுப்புங்கிறது அதனுடைய சாய்ஸே அப்படித்தான். அந்த பேய் வருங்க பண்ணி கூட்டத்துக்குள்ள அனுப்புங்க, பண்ணிதான் ரொம்ப அருவறுப்பான ஜென்மங்கள், அந்த ஓநாய்களிடையே நான் உங்களை அனுப்புகிறேன்ங்கிற. ஆக நமக்கு கூடவே இருப்பாங்க, ஆனா நம்ம நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத எல்லாத்தையும் அபகரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்முடைய சொத்தை அழிக்க பார்ப்பாங்க, நம்ம கவர்ந்து இருக்க பார்ப்பாங்க. ஊரான் சொத்தை கொள்ளையடிச்சு உலையில போடுறது மாதிரி அடுத்தவன் சொத்துல ஆட்டை போட்டு, இது ஓபிஎம் சொல்லுவாங்க, அதர் பீப்புள்ஸ் மணி, ஓபிஎம் அதர் பீப்புள்ஸ் மணி, தனக்கு உரிமை இல்லாத இன்னொன்றை அபகரிக்கிறாங்க பாருங்க. அவங்க என்னைக்குமே ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை. ஆயிரம் காரணங்கள் சொல்லுவாங்க, அந்த அந்த காசை திருடுறதுக்கு, அபகரிச்சு உலையில போடுறதுக்கு, அதை அடுத்தவங்க கடைக்கு வர வேண்டிய சொத்தை, ஓ இதெல்லாம் இப்படி போனா நம்ம எல்லாம் அதை எடுத்துக்கலாம் அப்புடின்னு அவங்க ரொம்ப ஓனாய் மாதிரி விவரமா இருப்பாங்க. யார சொத்தை ஆட்ட போலாம், யார ஏழையா இருக்கிறவங்களை பாருங்க, அவங்க சொத்தை புடுங்கறதுக்கு, அவங்க வீட்டை பறிச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அடுத்தவன் இடத்த அபகரிக்கணும்னா என்னென்னமோ பார்ப்பாங்க. இந்த சொத்து யாருக்கு இருக்கு, யாருக்கு அதை வச்சுக்கிட்டா அவங்களா திருப்பி கொடுக்க முடியுமா என்று எல்லாம் கங்கணம் கட்டி அந்த நிலத்தை அபகரிக்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, பெரிய பெரிய நிவல் நிலா சுவாந்தார்கள் இருந்தாங்க, இப்படித்தான் அடுத்தவன் நிலத்தெல்லாம் அபகரிச்சாங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரி அவங்கள்ட்ட பழகி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொத்தெல்லாம் அபகரிச்சிருவாங்க. அவங்களுக்கு விவரம் தெரியாது, அவங்கள்ட்ட பொய்ய சொல்லி காசு கொஞ்சம் காசு கொடுத்து, ஒரு ஏக்கருக்கு வந்து இத்தனை பணம் ஆகுதுன்னா கொஞ்சமா பணத்தை கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்து, கடைசியில வட்டி இவ்வளாச்சு எனக்கு அந்த இடம் எனக்கு எழுதி எனக்கு தான் வேணும் எனக்கு எழுதி கொடுத்துரு, உன்னால பணம் கொடுக்க முடியாது கொடுத்துரு. ஆக பணம் யாருக்கு கொடுக்க முடியாதோ அவங்கள்ட்ட போய் பணத்தை எல்லாம் வலுக்கட்டாயமா கொடுப்பாங்க. சமீப நான் ஒரு பங்குல இருந்தேன், அந்த பங்குல கவர்மெண்ட்ல துப்புரவு தொழிலாளியா இருக்கிறாரு. அவர் வந்து அந்த எங்க சர்ச்ச சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கூட்டுவார், நல்ல மனுஷன். அவர் ரிட்டையர் ஆன உடனே வாசல்லையே அத்தனையும் பறிச்சுக்கிட்டாங்க, அத்தனை காசையும் பறிச்சுக்கிட்டாங்க ரிட்டையர் ஆன காசை. என்னன்னா அவர் வேலை செய்யும் போது இவங்க அந்த பைனான்ஸ்காரங்க என்ன பண்ணாங்க, வலுக்கட்டாயம் போய் அவங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு அல்லது அவங்க வீட்டுல நடந்த விசேஷத்துக்கெல்லாம் இவங்களே வலுக்கட்டாயம் போய், என்ன உங்க வீட்டுல விசேஷமா காசு இருக்குதா, இல்ல இந்த ஒரு 5000 வச்சுக்க, எதுங்க அட வச்சுக்க, நான் கொடுக்கலாம், யாரு உனக்கு காசு கொடுப்பா, அண்ணன் மாதிரி பழகிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து, கடைசியில அவர் ரிட்டையர் ஆகி வெளியே வரும்போது அத்தனை பணத்தையும், இங்க பாரு கணக்கு பாரு வட்டி பாரு எவ்வளவு போட்டு உனக்கு, நீ இது ஆக்சுவலா இதை விட நீ அதிகமா கொடுக்கணும், இருந்தாலும் நீ பரவாயில்ல உனக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுக்க வேண்டிய காசு கம்மி தான், ஆனா இவ்வளவு பெரிய காசு அப்படியே அபகரிச்சுட்டு போயிட்டான். ரிட்டையர் ஆகி ஒரு காசு இல்லாம வந்து மறுபடியும் கூட்டிக்கிட்டு இருக்கிறாரு, சாமி ஏதாவது காசு அளவு கொடுங்க. ஏங்க உங்களுக்கு ரிட்டையர் ஆன காசு எல்லாம் என்னாச்சுங்க, எல்லாம் பிடிக்கிட்டாங்க சாமி, எப்பவோ கொடுத்த காசு எனக்கு எழுத பிடிக்க தெரியாது, கடைசியில பார்த்தா கொஞ்சம் தான் கொடுத்தாங்க சாமி, ஆனா வட்டி போட்டு வட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு கடைசியில் இவ்வளவு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க சாமி, ஒரு பைசா இல்லை என்னவும் சொன்னாங்க. அப்படி அபகரிச்சு அடுத்தவங்க சொத்து ஆட்டை போடுறாங்க பாருங்க, குள்ள நரித்தனமுடையவங்களா அவங்க இருப்பாங்க, ஆனா பேச்சு பயங்கரமா இருக்கு, ஆனா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது, அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழுகிற இடத்திலே நான் உங்களை அனுப்புகிறேன். இன்னைக்கு பாருங்க, கடன் வாங்கினவங்க யாரு எத்தனை கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல பாருங்க, கடன் வாங்கினவங்க தான் முதலாளி மாதிரி இருக்கிறாங்க, கடன் கொடுத்தவங்க பிச்சைக்காரங்களான்னு பின்னாடியே கெஞ்சி நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சார் கொடுங்க இந்த பணம் வட்டி, இப்ப அந்த பணம் நம்மகிட்ட வாங்குறாங்க பாருங்க, அவங்க ரொம்ப விவரமா இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும்
திட்டினா வட்டி போச்சு, அடிச்சா முதல் போச்சு. ஆக நம்ம திட்டுற மாதிரி பேசுவாங்க, நடந்துக்குவாங்க. நாளைக்கு தரங்க, அஞ்சாம் தேதி தரங்க, அஞ்சாம் தேதி போட்டா ஒரு பத்தாம் தேதி கொடுக்குறாங்க. பத்தாம் தேதி கேட்டா அவரு இந்த ஒரு மாசமே முடியாதுங்க. அப்போ ஒரு மாசம் வரைக்கும் நல்லா இருப்பேன், அடுத்த மாசம் இந்த செவ்வாய்க்கிழமை நான் கொடுத்துறேங்க, ஒரு வாரம் கொஞ்சம் பொறுத்துருங்க. அப்படியே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டோமா, யோ எவ்வளவு நாளையா கேட்கறது, எவ்வளவு நாள்தான் நடக்கிறது, எவ்வளவு நாள்தான் கஷ்டப்பட்டு ஒன்று கேட்டுக்கிட்டே பிச்சைக்காரனு கேட்டு, நான் கொடுத்த காசு வாங்குறதுக்கு நீ இப்படி பண்ற, இன்னும் ஓண்டன கடை வாங்கின மாதிரி குடியா தரங்க சார், தரங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தர்றங்க தர்றங்க. டே டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி திட்டினா அவன கோபம் திட்டினாங்க போது என்ன திட்டுறீங்க, அவங்களுக்கு தெரியும் திட்ட திட்டுற மாதிரி கோபப்படுத்தினா திட்டுவாங்க, அதை வச்சு நம்ம காரி நகர்த்தலாம். திட்டின உடனே என்னங்க இப்படி எவ்வளோ பேசுறீங்க, பார்த்துப்பலாங்க பார்த்துப்பலாம், இனி இவ்வளோ கேவலமாக பேசிட்டல பார்த்துக்கலாம். அப்புறம் கோபம் ஏதாவது சொல்லி ஏதாவது அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் போச்சு அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி போய் கேட்க முடியாத மாதிரி அவங்ககிட்ட போய் ஃபோன் பண்ண மாதிரி ஃபோன் பண்ணி கட் பண்ணி விட்டுருவாங்க, இல்லை வேற நம்பர் மாத்திடுவாங்க, இடத்த விட்டு காலி விட்டு போயிடுவாங்க. நீங்க பணம் வாங்கினாங்க எத்தனை பேரும் கொடுக்குறாங்க, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, நிறைய பேர். நீ எக்கடி கட்டு போனாலும் சரி எனக்கு பணத்தை கொடு, அப்படி கேட்கறவங்களா உண்டு. ஏங்க நீ கஷ்டப்படும் போது கேட்டீங்க, என் கஷ்டத்தை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இப்ப முடியல. தயவுதாட்சியம் இன்றி வாழ்கிற உலகம் இந்த உலகம், இது எல்லா காலங்களிலும் இருக்கிறது. இப்ப மட்டும் இல்லை, இது கலிகாலம் இல்ல, இயேசு வாழ்ந்த காலத்திலே கூட இயேசு இறை மகனையே அழிக்க நினைத்தது இந்த உலகம். அதுதான் சொல்லுகிறார் ஆண்டவர் அன்று சொன்ன வார்த்தை இன்றைக்கும் அது பொருந்துகிறது பாருங்க. அதுதான் இறை வார்த்தை விவிலித்தினுடைய பிரசன்னம், எல்லா காலங்களிலும் அது ஒத்து வரும், எல்லா காலங்களிலும் அது இருக்கும். ஆண்டவருடைய இறை பிரசனம் எவ்வளவு வளர்கிறதோ சாத்தான அவன் வளர்த்து கொள்ளுகிறான், தன்னுடைய ஆளுமை படைத்தவர்களை எல்லாரையும் அவன் வளர்த்து விடுகிறார், அவர்களிடையேதான் உன்னுடைய பணி இருக்க போகிறது. குள்ளநரிகள் மத்தியில தான் நீ பணி செய்ய வேண்டும், காசுக்காக பேய் பணத்துக்காக பேயா அலைகிறவர்கள் மத்தியில தான் வேலை செய்ய போகிற, உறவாடி கெடுக்கிற நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிற உலகத்தில் நீ வாழப்போகிறாய். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காணொளி கட்சவி அஞ்சல் வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ, அன்புக்கினி அவர்களே, ஒரு கணவன் தனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக கள்ளக்காதன் வீடியோ எடுக்கிறான், அவள் தன் கணவன் கழுத்தை நெரிக்கிறாள், சந்தோஷமாக அவன் நிம்மதியா தூங்கிக் கொண்டிருக்கிறான், இவள் அவன் நெஞ்சில் ஏறி உட்கார்ந்து கழுத்தை துண்டால் நெருக்கி கொன்று போடுகிறார் கணவனை கண்ணு முன்னால. அப்படிப்பட்ட உலகம் இருக்கிறது. சமீபத்திலே இந்த வாரத்துல திருச்சியிலே தன் மகளையே நரபலி கொடுத்திருக்கிறான் ஒரு தந்தை, தன் மகளையே நரபலி கொடுத்திருக்கிறான். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட உலகத்திலேதான் கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள் அனைவருமே, அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த இடத்திலே வாழ்ந்தாலும் நல்ல கடவுளுக்கும் பிறருக்கும் எந்த தீமையும் நினையாது கடவுளை நினைத்து வாழ்கிற, தெய்வத்திற்கு பயந்து எல்லோருக்கும் உதவி செய்து வாழ்கிற அத்தனை பேரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். அவர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது, ஏமாளியாக நினைக்கும், இளிச்ச வாயன் என்று நினைத்துக் கொண்டும் நம்மளை ஏய்ப்பதற்கும் நம்மை கீழ்ப்படுத்துவதற்கும் எப்போது முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அன்புக்கினியவர்களே, அத்தகைய சூழல் இருந்தாலும் சரி, நம்முடைய கவனம் அத்தகைய சூழல் மீது இல்லாது கடவுள் மீது இருக்க வேண்டும். கடவுள் சொல்லுகிறார், நான் தேவதார் மரம் போல இருக்கேன், அவர்கள் கொடுக்கிற கனி என்னிடமிருந்து பெற்று கனி கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். நல்லவர்களாக நாம் தொடர்ந்து நிற்போம். அதனாலதான் சொல்லுவார், சகோதரர்கள் சகோதரர்களுக்கு சகோதரர்களே நமக்கு எதிராக இருப்பாங்க, தந்தை நமக்கு எதிராக இருப்பார், தாய் நமக்கு எதிராக இருப்பார், சகோதரர் நமக்கு எதிராக இருப்பார்கள், நம்மை எல்லாரும் வஞ்சிப்பார்கள். இறுதி வரை நினைச்சிருக்கணும், எதுல நினைச்சிருக்கணும், ஆண்டவருடைய கட்டளைகளில் நினைச்சிருக்க வேண்டும். கெட்டவங்க நல்லா இருக்கிறாங்கிற கெட்டவங்களோட சேர்ந்துடக்கூடாது, சரி அவங்களோட போயிட்டோம்னு நம்மளும் நல்லா இருக்கலாம்,
இந்து போறாங்க பாருங்க அழிஞ்சு போவாங்க. அது போகாத, நீ நிலைச்சு நில், நான் உன்னை காப்பாற்றுவேன், நிலைத்து நிற்பவர்கள் மீட்பு பெறுவர், கடைசி கால வரைக்கும் மீட்பு பெறுவர். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, தீமை எவ்வளவு வளமானதாக இருந்தாலும், தீமையின் வழி எவ்வளவு அலங்காரமானதாக இருந்தாலும், தீயவர்கள் எவ்வளவு பதவி உயர்ந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு வன்மம் கொண்டவர் அதிகாரம் கொண்டவர்களாக இருந்தாலும், அவர்களை உதாசீனப்படுத்த வேண்டும், அவர்களோடு சேரக்கூடாது. தங்க ஊசிங்கிறதுக்காக கண்ணை குத்துக்கலாமா? அது மாதிரி என்னதான் பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது, ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கலாம், இந்த இது மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா போதும், உனக்கு எல்லாம் கிடைக்கும், தேவையில்லை, வேலையை பார்த்துட்டு போவோம் என்றவர் சொல்லுவார்கள். அத்தகைய நிலையை நாம் நினைத்திருக்க வேண்டும், அப்படி வாழ வேண்டும், கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும். எப்போதுமே தீமை பொய் சொல்லும். அந்த பணம் தானே எவ்வளவு வரப்போகுது, ஆட்டை போடு, நல்லா இருக்கலாம், நீ ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அற்ப ஆயுஸ் அது, அல்ப ஆயுஸ்ல இழுத்துட்டு போயிடும். தீய வழியில் வருகிற சொத்தும் சுகமும் பதவியும் அந்தஸ்தும் அவமானத்துக்குரியதாகத்தான் அது கடைசியில முடியும், அழிவுக்குரியதாகத்தான் அது முடியும். இதை உணர்ந்துகொள். அதனால்தான் ஆண்டவருடைய நீதி நெறிகள் நேர்மையானவை, நேர்மையாளவர்கள் மட்டுமே அதை கடைபிடிப்பார்கள் என்று ஒசையா சொல்கிறார். ஆக இறுதி வரை நேர்மையான கடவுளோடு நீதி நெறிகளோடு கூட நாம் வாழ கற்றுக்கொள்வோம். அதுக்குத்தான் இறை வார்த்தையை தினமும் படிக்க வேண்டும். இயேசுவோடு இணைந்திருந்தால் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்ம என்ன சிந்திக்கணும், நம்ம என்ன பேசணும். அப்படி தீய கவர்ச்சியா ஏவாளை அந்த சாத்தான் அழகான பொய்யை வைத்து ஏமாற்றிய சமயங்களிலே நாம வாழ நினைந்தால், தீமை சாத்தான் எப்பொழுதும் நமக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த அது பண்ணு இதை பண்ணி நல்லா இருப்பாரு சொல்லுகிற பொழுது, இது தீய சாத்தானுடைய ஆலோசனை, உந்துதல், அதை உதாசீனப்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை ஆவியானவர் நமக்கு தருவார். தந்தையின் ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். இயேசுவோடு இருந்த அதே ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை வழி நடத்துவார், இறுதி வரை ஆண்டவரில் நீதி நெறிகளிலே நிலைத்து நிற்க வைப்பார், நாமும் மீட்பு பெறுவோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனை இறைவா, என் கற்பாரை மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும் என்று நீதிமொழி திருப்பாடல்கள் 19:14 கூறியது போல, நாங்கள் எந்நாளும் உம்மோடு கூட இணைந்து மிகுந்த கனித்திருந்து நிலையான கனிகளை கொடுக்க, தேவதாறு மரத்தைப் போல இருக்கிற உம்மிடம் இணைந்து மிகுந்த கனி கொடுக்க எங்களுக்கு அருள்தாரும். இந்த மன்றாட்டுக்கள் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீ வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமான இந்த அப்பத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமான இத்தனி ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை அனைத்துலை நிறைவாணி வாழ்த்த பெறுவராக. ஏனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணம் அந்த ரசத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களது மானிப்பலி எல்லாம் அல்ல, தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில்
நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரின் தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முந்தைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து மகு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அறிந்து மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண நின்றும் கூழியும் முறையே தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே முக்கிய நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்கு பரவி இருக்கும் துறவியின் நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ் ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவருடன் துறவி அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவு கொண்டாலும் கண்கள் முடியிருந்த அனைவருக்காக செய்வோம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவுக்குந்தும் திருமகோழியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாகிரும். கடவுளின் கண்ணீர்த்தான பிடித்த மரியாள், அவருடைய கணவரான பிடித்த யோசேப்பு, பிடித்த திருத்தூதர்கள், இவ்வுலையில் முக்குந்தவராய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலியார் புனித சலைத் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாம் பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, எமது பெயர் தூயதென போற்ற பருக, எமது ஆட்சி பருக, எமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீட்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திருங்கள். பாவங்களை பராமல்
முத்துராமியின் நம்பிக்கை கண்ணோக்கியும் திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக என்னென்னு வாழ்நாற்று செய்கின்றவனுகிறேன். ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குனவர் இச்செம்மரின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையறாது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருவாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. அச்சிட சிலவை அடையாளத்தினாலே சத்திற்கிடமிருந்து நிறைச்சித்தரிடம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளை வேண்டிக் கொள்ளுமாமென். தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதர்களே, புனித சலைத் மாதாவே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே